குடியுரிமை திருத்த சட்ட விவகாரத்தில் மத்திய அரசு ஒருபோதும் பின்வாங்காது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கிராமப்புற வளர்ச்சி, விவசாயிகள் முன்னேற்றத்திற்கு விஞ்ஞானிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். மத்திய அரசின் அடுத்த 5 ஆண்டு தொலைநோக்கு திட்டங்கள், மத்திய அமைச்சர்கள் உயரதிகாரிகள் முன்னிலையில் பிரதமர் மோடி ஆலோசனை. தமிழகத்தில் 256 பேட்டரி வாகனங்களுக்கான மின்னேற்ற நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் 2636 நிலையங்களுக்கு அனுமதி, மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். தமிழக ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி, அஇஅதிமுகவுக்கு 2ஆம் இடம். தமிழகத்தில் அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பின் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நாளை மறுநாள் திறப்பு, பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. இந்தோனேஷியாவில் கனமழை, வெள்ளம், உயிரிழந்தோர் எண்ணிக்கை 45 உயர்வு. இலங்கை எதிர்க்கட்சித் தலைவராக ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று பொறுப்பேற்றார். குவஹாத்தியில் நாளை இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. சர்வதேச டேபிள் டென்னிஸ் சம்மேளன முதல் நிலை வீரராக உருவெடுத்தார் இந்தியாவின் மானவ் தாக்கர். தமிழகம் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மல்யுத்த தகுதிச் சுற்று, 74 கிலோ எடை பிரிவில் ஜிதேந்தர் சிங் வெற்றி.